பிரிட்டன் நிதியமைச்சர் ரிஷி சுனக், சுகாதாரத்துறை அமைச்சர் சஜித் ஜாவித் இருவரும் ராஜினாமா. பிரிட்டன் நிதியமைச்சர் ரிஷி சுனக்கும் சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவிதும் தங்கள் பதவியை அடுத்தடுத்து ராஜினாமா செய்தனர். இதனால் பிரதமருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீது சமீப நாட்களாக கொரோனா விதிமுறைகளை மீறி மது விருந்து நடத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இதனால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக நிதியமைச்சர் ரிஷி சுனக் மற்றும் சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவித் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். இதுகுறித்து ரிஷி சுனக் கூறுகையில், பிரிட்டன் அரசு திறம்பட செயல்பட வேண்டும் என மக்கள் விரும்புகின்றார்கள். மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாததால் நான் பதவி விலகுகிறேன். நான் பதவி விலகுவதே இங்கு கடைசியாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போரிஸ் ஜான்சன் மீதிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டதால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவிதும் அறிவித்துள்ளார். இருவரும் அடுத்தடுத்து 10 நிமிட இடைவெளியில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். இதனால் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. போரிஸ் ஜான்சன் அரசு கவிழப்போவதாக எதிர்க்கட்சியான லேபர் கட்சியும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பிரிட்டனின் புதிய நிதியமைச்சராக நதிம் ஷகாவையும் சுகாதாரத்துறை அமைச்சராக ஸ்டீவ் பார்க்லேயும் நியமிக்கப்படுவதாக பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். இதில் ஸ்டீவ் பார்க்லே சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளராக பதவி வகித்தார்.